ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரீசெண்டாக திருப்பதி திருமலை போயிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நைட்டு 1 மணிக்கே இவ்வளோ கூட்டம். உண்டியலில் பணம் போகிறதுக்கே ஒரு க்யூ நின்றுட்டு இருந்துச்சு. அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம நாட்டோட பொருளாதாரம் எவ்வளோ உயர்ந்திருக்குன்னு. 24 மணி நேரம் ஓய்வில்லாமல் ஒரு கடவுள் அருள் தர்றாரு அப்படின்னா அது திருப்பதி திருமலை வெங்கடேஸ்வரராக தான் இருக்க முடியும். எங்கே சின்ன கேப் கிடச்சாலும் நம்ம மக்கள் அங்கேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. திருப்பதி உண்டியலுக்கு தான் நிறையா பணம் போகுது, ஆனால் மொட்டை போடுற இடத்துல இருக்கிற பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் நீட்டாகவே இல்லை. நாங்கள் சிறப்பு தரிசனமில் போனோம், 3 மணிக்கு கிளம்பி போய் 4 மணிங்கும்போது வெளியே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆச்சு. நம்ம தரிசனத்துக்கு போகிற வழியில் கோபுர நுழைவாசலில் அனந்தாழ்வாரின் கடப்பாறை இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திருப்பதி போனால் கண்டிப்பாக இதை பாருங்கள். இந்த கடப்பாறைக்கும் வெங்கடாச்சலபதி சுவாமியோட தாடையில் இருக்கிற கட்பூரத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது என்னங்கிற ஸ்டோரியை பார்த்துடலாம். ஸ்ரீ ராமானுஜா ஆச்சாரியாரோட சீடன் தான் அனந்தாழ்வார். அனந்தாழ்வார் குருவோட சம்மதத்தோட சுவாமி வெங்கடாச்சலபதிக்கு டெய்லியும் பூஜை பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. அனந்தாழ்வார் அங்கே பூஜைக்கு தேவையான மலர்களுக்காகவே அங்கேயே பூந்தோட்டம் அமைச்சு அவரோட மனைவி தன் கையாலேயே டெய்லியும் மாலையை தொடுத்து கொடுக்குறாங்க. வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அந்த பூந்தோட்டத்துக்கு தேவையான தண்ணி அங்கே வற்றி போகுது. அந்த டைமில் கிணறு வெட்டலான்னு சொல்லி அனந்தாழ்வார் முடிவு பண்ணுறாரு. அவர் கிணறு வெட்டவும் அவரோட மனைவி தான் அங்கிருந்து மண்ணை சுமந்து கொண்டு வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுவாமி வெங்கடாச்சலபதி கீழே இறங்கி வந்து இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் மாறு வேடத்தில் வந்து அனந்தாழ்வாரோட மனைவி கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் மறுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அனந்தாழ்வாருக்கு நம்ம மட்டுமே சுவாமிக்கு பணிவிடை செய்யணும், வேற யாரும் இதில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்க வேண்டான்னு தடுக்கிறாரு. அனந்தாழ்வார் எவ்வளவோ சொல்லியும் அந்த மாறு வேடத்தில் வந்து சுவாமி வெங்கடாச்சலபதி அதை மறுத்ததுனால அவர் கையில் இருந்த கடப்பாறை எடுத்து வீசிடுறாரு. கோபத்தில் வீசின கடப்பாறை சுவாமி வெங்கடாச்சலபதியோட தாடையில் விழுந்து ரத்தமாக கொட்டுது. பின்னாடியே இவரும் துரத்திட்டு ஓடுறாரு. ஆனால் சுவாமி அவர்கள் கோவில்குள்ள நுழைஞ்சதும் மாயமாக மறைஞ்சிடுறாரு. அடுத்த நாள் அனந்தாழ்வார் பூஜை பண்ணுறதுக்கு போகும்போது தான் தெரியுது சுவாமியோட விக்கிரகம் தாடையிலிருந்து ரத்தம் கொட்டுறது. அப்போ தான் அனந்தாழ்வாருக்கு புரிய வருது, நேற்று வந்தது சுவாமி தான் மாறு வேடத்தில் வந்திருக்காரு அப்படிங்கிறது. உடனே சுவாமியோட தாடையிலிருந்து வர ரத்தத்தை நிறுத்துறதுக்காக பச்சை கற்பூரத்தை வைக்கிறாங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் சுவாமி வெங்கடாச்சலபதியோட தாடையில் பச்சை கற்பூரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. சுவாமி வெங்கடாச்சலபதியோட கட்டளைக்கு ஏற்ப தான் கோவிலோட நுழைவாயிலில் அனந்தாழ்வார் அவர்களோட கடப்பாறை அங்கே வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நாங்கள் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு லட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு கவுண்டரில் போய் நின்றுட்டுருந்தோம். ஒரு ஆளுக்கு 2 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற கவுண்டரில் போய் அங்கே ஒரு 2 வாங்கினோம். பெரிய லட்டாக இருந்தால் 200 ரூபான்னு இருக்குது, சின்ன லட்டாக இருந்ததுன்னா 50 ரூபீஸ். வெளிவர இடத்துல குட்டி லட்டு மட்டும் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வெளியே வந்து அங்கே இருக்கிற கடைத்தெருவில் இருக்கிற கடைகள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பார்கெயின் பண்ணி வாங்குற மாதிரி தான் எல்லா பொருள்களுமே இருந்துச்சு. எடுத்தோடனே ஒரு 60 ரூபாய் சொல்கிறாங்க. ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 40 ரூபாய்க்கு கொடுக்குறேன். எல்லா ஷாப்பும் அதே மாதிரியே தான் இருந்துச்சு. இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ், இப்படி தான் கொடுப்பேன்னு ஒரு ஷாப் கூட நாங்கள் பார்க்கல. அந்த மாதிரி பார்கெயின் பண்ண தெரியாது, கேட்கறத கொடுத்துட்டு வருவோங்கிறவங்களுக்கு அந்த அங்கே செட் ஆகாது, ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பதியிலேருந்து நாங்கள் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற வெங்கடாச்சலபதி சுவாமியோட ஒய்ஃப் பத்மாவதி தேவி அவர்களோட கோவிலுக்கு போயிருந்தோம். திருப்பதியில் பிரசாதம் எதுவும் கொடுக்கறதில்ல, ஆனால் இந்த கோவிலில் குங்குமம் புளியோதரை தராங்க. திருப்பதி உண்டியல் மாதிரியே இங்கேயும் இருக்குது. திருப்பதி லட்டு மாதிரியே இங்கேயும் ஒரு லட்டு 25 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற லட்டும் அதுவும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் இந்த லட்டும் நல்லா தான் இருக்குது. வெளியில் அந்த கடைத்தெருவில் விற்கிற பொருட்கள் எல்லாம் திருப்பதியை காட்டிலும் இங்கே ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இங்கேயும் தரிசனம் முடிச்சுட்டு இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நாராயணவனம்க்கு போயிருந்தோம். அந்த கோவில் இருக்கிற இடம் தான் சுவாமி வெங்கடாச்சலபதிக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருமணம் நடந்த இடம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எந்த கோவில்லையும் ஃபோன் அலௌட் இல்லாததுனால ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல. நம்ம திருப்பதியில் சுவாமி வெங்கடேஸ்வரரை தரிசனம் பண்ணணும், திருச்சானூர் போயிட்டு பத்மாவதி தாயாரை பார்த்தா தனித்தனியாக பார்த்துருந்தோம். ஆனால் இங்கே நாராயணவனமில் 2 சுவாமியோட சன்னதியும் ஒரே இடத்துல இருக்குது. இங்கே தான் இவங்களுக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருமணத்திற்கு தேவையான பலகாரம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்த மாவரைக்கிற கல் அங்கே வச்சுருந்தாங்க.
இது அம்மன் சன்னதிக்கு ரைட் சைடு வச்சுருந்தாங்க. இதுக்கான ஸ்டோரி தமிழில் தான் எழுதி போட்டிருந்துச்சு. இதுக்கு பேர் ராகிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமத்திலே நம்மளால் இதை பார்க்க முடியறதில்ல. இது ரொம்ப பெரிய கல்லாக அங்கே இருந்தது. ஒரு 10 பேர் சேர்ந்து தான் அதை சுத்தணும் போல அந்த மாதிரி இருந்தது. திருப்பதி கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த கோவில் தான் ஃபஸ்ட்டு உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. திருப்பதியில் தரிசனம் பண்ணுறதை விட 100 மடங்கு பலன் இந்த நாராயணவனமில் இருக்கிற கோவிலில் தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திருப்பதி போனால் இந்த கோவிலையும் சேர்த்து தரிசனம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.